இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோவில் எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட கோவில் திருவெல்லாரை. திருவெல்லாரை கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. இந்த திருவெல்லாரை கோவில் வந்து ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு முந்தைய கோவிலாக இந்த கோவில் பார்க்கப்படுகிறது. முற்றுப்பெறாத கோபுரம், அழகிய நிலையில் காணப்படும் ஒரு அழகிய தோற்றமுடைய ஒரு இடம்தான் சொல்லணும். இந்த முற்றுப்பெறாத கோபுரத்தை தாண்டி மலை மீது அமைக்கப்பட்ட விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆலயம்னு தான் சொல்லணும். இந்த ஆலயத்தின் உள்ள முழுக்க மந்தவனங்களால் அமைக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் அழகாக காட்சியளிக்கிறது. மேலும் இந்த கோவிலில் உள்ள சிறப்பு என்னவென்றால் மார்க்கண்டேயனால் வணங்கப்பட்ட ஒரு குகை கோவிலும் உள்ளது. பல்லவர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த அற்புதமான சிலையை பார்த்தீங்கன்னா யாழிக்குள்ள இருக்க உருண்டையும் சரி அந்த கல் வளையமும் சரி ரொம்பவும் அற்புதமான படைப்புன்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி நிறைய கற்சிலைகளும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மார்க்கண்டேயனால் வணங்கப்பட்ட குகை இக்கோவிலில் உள்ளது மிக சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லியுள்ளேன். அதே போல் ஸ்ரீதேவியும் இதே போல் ஒரு குகையில் விஷ்ணுக்காக விரதம் இருந்து அமைப்போம் இந்த கோவிலில் உள்ளது. இந்த சிலையை உற்று பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே ஒரு கல் போன்ற வளையம் இருக்கும். இதுதாங்க சிற்பத்தினோட உச்சக்கட்ட ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிருஷ்ணரோட சிலை வடிக்கப்பட்ட விதமும் இந்த கிருஷ்ணரை இங்கே வணங்கப்பட்ட விதமும் ஒரு சிற்ப அழகு நிலையை கூறுகிறது. இந்த சிலைகள் முழுவதுமே வந்து அத்தி மரத்தால் ஆனவை. அத்தி மரத்தாலான பூதேவி, ஸ்ரீதேவி, ஆதிசேஷன் எல்லாருமே வந்து சந்திரன், சூத், சூரியன் அனைவரும் வந்து மனித ரூபத்தில் வந்து இங்கு இரண்டு உலகங்கள் அதாவது நான்கு யுகங்களை கடந்து தசயானம், உத்தரயானம் இந்த இரண்டு வழியாக தான் இந்த பெருமாளை வந்து நம்ம தரிசிக்க முடியுங்க. ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும்.